கடந்த ஒரு வருஷமாக நிறைய மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் வெல்த் கிரியேஷன் புக்ஸ் படித்தாலும் எனக்கு ஒரே ஒரு டவுட் மறுபடியும் வந்துட்டே இருக்குது. இந்த காலத்தில் எழுதுகிற எல்லா புக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லும். நிறைய பேர் ஒரே விஷயத்த சொன்னதுனால அது உண்மையாயிடுமா? இந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி அமைஞ்ச ஒரு புக்கு தாங்க 1920ஸில் ஜார்ஜ் சாமுவேல் கிளேசன் எழுதின தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன். இந்த புக் படிச்சுட்டு எனக்கு ரொம்பவே நம்ம சொல்கிறது கரெக்டான ஒரு அப்ரோச் தான், நம்ம ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு எடுத்த பாதை கரெக்டான பாதை அப்படின்னு ஒரு சந்தோஷமும் கான்ஃபிடென்ஸையும் கொடுத்துச்சு. இந்த புக்லேருந்து இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது என்னென்னா, 7 Cures for a Lean Purse அப்படின்னு இந்த புக்கில் எப்படிலாம் வெல்த் கிரியேட் பண்ணலான்னு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. நம்மளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேலரிட் எம்ப்ளாயிஸாக இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் ஒரு சிம்பிள் ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த 7 Steps அமையும். சரி, ஆரம்பிக்கலாமா? Step 1, start with a budget. அர்கட் அப்படின்றவர் பேபிலான்லேயே ரிச்சஸ்ட் மேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஜேர்னி டு வெல்த்தோட முதல் ஸ்டெப் அவரோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணதான்னு சொல்கிறார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது தாங்க பெஸ்ட் ஸ்டெப்பு. உங்கள் பட்ஜெட் உங்களுக்கு வரவும் செலவும் சேமிக்கிறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தரும். உங்கள் வரவும் செலவும் நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ சேவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மாதமும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க. Step 2, சேவ் 10% ஆஃப் யுவர் இன்கம். அர்கட் சொல்கிறாரு, நம்ம வருமானத்துலேருந்து 10% நம்ம சேவ் பண்ணணும்னு. முதல்ல இது கஷ்டமான ஒரு கோலாக தான் இருக்கும், ஆனால் இதை நீங்கள் கட்டாயமாக அச்சீவ் பண்ணலாம். உங்கள் இன்கமில் ஒரு போர்ஷனை சேவ் பண்ண பண்ண டைம் ஆக ஆக உங்கள் வெல்த் பில்ட் ஆகிடும். இதுதான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் புக்ஸ்லையுமே பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சேவிங்ஸையும் ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கும்போது என் மைண்டில் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு வேளை என் அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேவிங்ஸையும் டார்கெட்டாக போட்டு சேர்த்து தான் கொஞ்சம் சம்பளம் கேட்கணுமோ? Step 3, இன்வெஸ்ட் யுவர் மணி வைஸ்லி. அர்கட் சொல்கிறாரு, சேஃப் அண்ட் ரீசனபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். த ஒன் தட் கிவ்ஸ் யூ அ சவுண்ட் ப்ராமிஸ் ஆஃப் ரீபேமெண்ட். இது தாங்க வாரன் பஃபே கூட சொல்கிறாரு, உங்கள் முதலுக்கு மோசம் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கேம்பிளிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே கிடையாது, அதுலேருந்து தூரமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்லாம் கேளுங்க. ரொம்ப கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணால் போதும். இல்லையா, சிம்பிளாக பேங்க்குக்கு போனோமா எஃப்டி எடுத்தோமான்னு இருங்க. இல்லைனா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் NIFTY 50 லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். Step 4, ஃபைண்ட் அ மென்டர். அர்கடுக்கே அவரோட மென்டர் ஆல்கமிஷ் தான் 7 Cures for a Lean Purse சொல்லி கொடுத்தாராம். அது மாதிரி நிறைய ஃபைனான்சியல் சக்ஸஸ் அடைஞ்ச ஒருத்தரை சீக் அவுட் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க. இல்லை புக்ஸ், பாட்காஸ்ட், ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் போல் நிறைய சோர்சஸ் இருக்குது மென்டர் கிடைக்க. அங்கேருந்து உங்கள் டிசிஷன்ஸை வேலிடேட் பண்ணிக்கோங்க. Step 5, ப்ரொடெக்ட் யுவர் வெல்த். சிம்பிளாக இந்த ஸ்டெப்பை சொல்லணும்னா, இன்சூரன்ஸ் எடுங்க. ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க, அப்புறம் உங்கள் கம்பெனியில் கொடுக்கறத தவிர ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்துக்கோங்க. Step 6, ஃபோக்கஸ் ஆன் பர்சனல் டெவலப்மெண்ட். அர்கட் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. இது உங்கள் கான்ஃபிடென்ஸை மட்டும் இல்லைங்க, உங்கள் டாப் லைனையும் ஏற்றுறதுக்கு உதவும். டாப் லைன்னா ஹையர் சேலரி வாங்கிறதுக்கு உதவும். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம ரெலவெண்ட்டான ஸ்கில்ஸோடு இருந்தால் ரிடன்டன்சி வராது, நம்மளை ஃபயர் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கில் பில்டிங் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் மைண்ட் செட் அண்ட் உங்கள் மென்டல் ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கும் சில கிளாஸஸ் அண்ட் செமினார்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். லாங் டேர்மில் ஃபைனான்ஷியல் அவுட்கம்ஸ் நிறையவே இருக்கும். லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோங்க. Step 7, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். பல புக்ஸில் சொல்கிற ஒரு விஷயம், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். உங்கள் மைண்ட் செட் எப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபண்டன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுதோ அப்போவே உங்கள் வெல்த் தானாக இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் அர்கட் கூட சொல்கிறாரு, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், அப்ரிஷியேட் யுவர் ப்ராக்ரெஸ் அண்ட் பி ஜென்ரஸ் வித் யுவர் ரிசோர்ஸஸ். தி ஆக்ட் ஆஃப் கிவிங் வில் இன்க்ரீஸ் யுவர் வெல்த் அண்ட் பிரிங் ஹாப்பினஸ் டு யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். திங்க் பண்ணி பாருங்களேன், 100 வருஷம் முன்னாடி தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான்ல சொல்கிற இந்த 7 Steps டெஃபினட்டாக இப்போவும் அப்ளை பண்ணக்கூடியது தான். இங்கே சொல்கிற 7 Cures ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபைனான்சஸ் மேலே ஒரு ஸ்ட்ராங் டிசிப்ளின் வைங்க. உங்கள் வெல்த்தையும் பில்ட் பண்ணுங்கள், ஃபைனான்சியல் சக்ஸஸ் பெறுங்க. வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கும் என் வாழ்க்கையில் நான் படித்த சில ரொம்ப நல்ல ஃபைனான்ஸ் புக்ஸோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் வாங்கி படிங்க, அதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபைனான்சஸை மேனேஜ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். என்னடா இவ படித்த முட்டாளாக இருக்காளே ஏதாச்சும் உருப்படியாக சொல்வான்னு நினச்சா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.